மீ டூவும் சர்க்கார் பிரச்சனை ரொம்ப இவ்வளோ பெருசாக போயிருக்க போது ஒரு தைரியமாக ப்ரெஸ் மீட் வைக்கிறதே பெரிய விஷயம் அது உதயா வச்சிருக்கிறாரு உத்தரவு மகாராஜா அப்படிங்கிற டைட்டிலோடு மிக சிறப்பான ஒரு படத்தை மிக சிறப்பாக இருக்கிற படத்தை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்த அசீஃபை டேரக்டரை போட்டு மற்ற டெக்னீஷியன்ஸும் சிறப்பான டெக்னீஷியன்ஸாக போட்டு சொந்த முயற்சி அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எங்களுக்கு கூட இருக்கிற எனக்கு ஸ்ரீமன் ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் இந்த முயற்சின்னா உதயா 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 தான் டாப் டு பாட்டம் வேறு எந்த இதுவும் சிந்தனை இல்லாமல் இந்த படத்தை எவ்வளோ அளவுக்கு வெளியே கொண்டு வரணும் எந்த அளவுக்கு இது சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தார் அதை விட எனக்கு பெரிய விஷயம் என்ன இதில் இருக்கிற ஸ்டார்க்கு சின்ன சின்ன ரோல் கூட பெரிய பெரிய ஆளை பார்த்தா முக்கியமாக நம்ம பிரபுசாரை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தது மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருச்சு நாங்கள்லாம் வீக்கா இருந்தாலும் பிரபு சார் அதை காப்பாற்றி வரேன் எங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது ஏன்னா அவருடைய ரோல் ரொம்ப டேஞ்சரஸ் ரோல் இப்படி ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோல் அது அவர் மாதிரி ஆளுங்க பண்ண தான் அதுல பாசிட்டிவ் நோட்டு வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதுக்காக தனிப்பட்ட முறையில் அசிஃபுக்கும் அவரை ஒப்பந்தம் செய்த உதயாக்கும் கண்டிப்பாக பாராட்டணும் வேறு யாரை போட்டிருந்தாலும் இந்த படம் இவ்வளோ பெருக்காக பெருசாக வராது ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக முழுசாக அவர் தான் தாங்குறாரு அது அது வந்து இந்த பக்கம் உதயா அந்த பக்கம் பிரபு சார் ரெண்டே கேரக்டர் தான் சார் இப்போ சி சமீபத்தில் ரெண்டு கேரக்டர் வந்த படங்கள் தாங்குகிற படங்கள் அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கு அதில் இதுவும் சேரும்னு எனக்கு நல்லா தெரியுது இப்போ ரீசெண்டாக நைன்டி சிக்ஸு ராட்சஷன் அண்ட் பரியேறும் பெருமாள் மேற்கு தொடர்ச்சி மலை இப்படின்னு வித்தியாசமான காலங்கள் அதாவது கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் நல்லா ஓடும் அதுக்கு வந்து யாரோடைய சிபாரசும் தேவையில்லைங்கிறதுக்கு உதாரணமாக அந்த படங்கள்லாம் இருக்குது அதில் இந்த இந்த உத்தரவு மகாராஜாவும் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா படம் பார்த்த அனைவரும் உதயாவோட பிரபு பிரபுசாரோடைய அது பேலன்சிங் பர்ஃபாமன்ஸையும் தான் ரொம்ப பாராட்டுறாங்க இந்த படத்தில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது நானும் மனோஜ்குமாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அது ஒரு சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் இட் கிவ்ஸ் சம் மீனிங் டு த ஸ்டோரி அப்படி தான் வேறு என்ன பேசுகிறது தட்ஸ் இட் தேங்க் மேடையில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லுவேன் சின்ன வயசில் சின்ன தம்பி படத்துக்கு பிரபு சார் நடிச்சிட்டு இருக்கும்போது ஓடி போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்த கூட்டத்தில் நானும் ஒருத்தர் ஒரு ஒரு சினிமா மேலே ஒரு மனிதருக்கு இவ்வளோ பேஷன் இருக்குமா அப்படின்னு பிரபுசாரை பார்த்து நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்கேன் இப்போ சமீபகாலமாக அண்டு எனக்கு பிரபு சார் மேலே மரியாதைய விட பயமும் ஜாஸ்தி உண்மையிலே பிரபு சார் வேறு எத்தனையோ நடிகரோட பேட்டியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் பிரபு சார் மேலே எனக்கு ரொம்ப அதிகபட்ச மரியாதை அந்த மரியாதை எனக்கு கொஞ்சம் பயமும் உண்டு இப்போ கூட எல்லாரும் ரூமில் இருக்கும்போது அந்த ரூம்க்குள்ளே நான் போகல பிரபு சார் இருக்காங்க அம்மா அப்படின்னு ஸோ அவ்வளோ மரியாதை ஆமாம் ஸோ ப்ரஃபுசார் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் கூட்டத்தில் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை நான் அந்த மேடையிலே நிற்கிறத விட எனக்கு பெரிய பெருமை எதுவும் கிடையாது சார் ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் நான் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை சார் இதுக்கு நான் உங்களுக்கு நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் பெரிய நன்றி உதவான் எனக்கு தான் சொல்லணும் அண்டு கொஞ்ச நாளாக டெலிவிஷன் பண்ணல படம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணலான்னு அதுக்குள்ளே இறங்கினேன் அதோடைய தான் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வெற்றியை ரொம்ப நான் சந்தோஷத்தைப்பட சந்தோஷப்படுறத விட நீங்கள் நிறையா சந்தோஷப்படலாம் ஏன்னா நான் உங்கள்லேருந்து வந்த ஒருத்தர் எங்கள் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியும் தம்பின்னு என்னை கூப்பிடுவீங்க நான் ஏதாவது ஒரு ஒரு மார்க் கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் காலரத்துக்கு உள்ளலான் தான் என் தம்பி அப்படின்னு ஏன்னா இந்த கூட்டத்திலேருந்து வந்த ஒரு நான் உதயணாண்ட்ட போய் ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க உள்ளே போனேன் போகணும்னு சொன்னாங்க என்ன இருக்கேன் டெலிவிஷன் நான் என்ன பிளான் படம் பண்ணணும்ண்ணா பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னா சரி ஓகே அப்படின்ட்டு சரி நம்ம சந்திப்போம் ஒன்று வேற விஷயம் எல்லாம் பேசணும் திரும்பி வந்துவிட்டேன் வித்தின் அ மன்த் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இருக்கு அதில் நீங்கள் ஒன்று பண்ணணும் ஆனால் இது வேறு மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னா பன்னெண்டு வருஷம் டெலிவிஷனில் இருக்கேன் நீ இது பண்ணு அப்படின்னாங்க அந்த மூணு ஃப்ரெண்டுலேயுமே என்னோடது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் படம் பார்த்தா தெரியும் அண்டு ட்ரெய்லர் வரைக்கும் என்னோட எடுத்துகிட்டு வந்த உதயானனுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணுங்கிறது தெரியல தேங்க்ஸ் அண்ணா இனிமேல் எவ்வளோ வளர்ந்தாலும் வெத நீங்கள் போட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் நன்றி அண்ணா அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்தோடைய டிரெக்டர் சார் எனக்கு ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸஸ் எல்லாம் கொடுத்தாங்க சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் கூட ரசித்தாங்க டேரக்டர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டாங்க படத்தில் எடிட் பண்ணும்போது நிறைய காமெடி போர்ஷன்ஸ்லாம் போயிடுச்சு ஆனால் படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய பெயினாக தெரியல ஏன்னா படம் வேற ஒரு லெவல்ல இருக்குது வேற ஒரு வேகத்தில் இருக்கு அதனால இந்த காமெடி போர்ஷன்ஸ் போனது கூட எங்களுக்கு அவ்வளோ பெய் பெயினாக இல்லை படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு சும்மா சொல்லலை இந்த மேடைக்காக சொல்லலை உள்ளபடியே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமேன் சார்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிசிங்கன் சார் ரொம்ப நன்றி ஸ்ரீமன் சார் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வெறும் பேச்சுக்கில் உள்ளபடியே நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணணும் ப்ரெஸ் மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் சர்க்கார் படத்துக்கெலாம் வந்து ப்ரொமோஷனே தேவையில்ல விஜய் சார் இருக்கார் அந்த படத்துக்குலாம் ப்ரமோஷனே தேவையில்லை அந்த படத்துலலாம் கேஸ் போடுறாங்க கதை என்னோடதுன்னு யாராவது இந்த படத்துக்கும் கேஸ் போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு ப்ரொமோஷனுக்கு ஏன் பெரிய படத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க சின்ன சின்ன படத்துக்கு ப்ரோ ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தானே ஒரு ஆதங்கம் தானே எங்களுக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஏன் எங்கள் கதை எங்களோடதுன்னு வரமாட்டேன்றீங்கிற ஒரு கோவம் ஒரு மாதிரி இல்லையா சர்க்கார் படம் வந்து விஜய் சார் இருக்காங்க சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் இன்னும் எதுக்கு கொடுக்குறீங்க இந்த படத்துக்கு வாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஒன்று இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸுமே இதில் பாகபட்சம் ஒரு பெரிய பாரபட்சம் இருக்குது அப்படின்னு நான் பெரிய படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது மெரசலுக்கு வந்து ஹெச் ராஜா பேசுனாங்க இந்த படம் கூட தான் அந்த ஆசிஃப் குரோசி முஸ்லீம் இயக்குனர் ஏன் ஹெச் ராஜா அவர்கள் பேசக்கூடாது ஆ ஸோ இதை பேசணும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து ராஜராஜ சோழன் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் இது நியாயம் தானா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பெரிய படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவர்கள் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது சின்ன கோவம் தான் ஏன்னா நல்லா வந்துருச்சு படம் ரொம்ப நல்லா வந்துருச்சு ஆனால் இதை நான் வந்து அண்ணனும் என்னென்னமோ ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ ப்ரெஸ் ஷோ அது இது என்னென்னமோ பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த பேர் வெளியில் வர்றதுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருடைய உதவி வேணும் அந்த தான் ஸோ பெரிய படத்துக்கு மட்டும் இல்லை சின்ன படத்துக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி தொடர்ந்து இன்னும் நிறையா ரெண்டு மூணு படங்கள் வருது அதை அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி ஏதாவது முன்ன பின்னே பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க பிரபு சார் ரியலி ரெஸ்பெக்டிவ் ஐ லவ் யூ சார் உங்கள் மேடையில் கூட இருந்தது எனக்கு அவ்வளோ பெரிய பெரு பெருமை மகிழ்ச்சி தேங்க்யூ சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரமில் நான் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த பிறப்பின கூட திருநெல்வேலி ஸோ இந்த ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் எயிட்டீன் உத்தரவு மகாராஜா இதுக்கு காலகட்டத்தில் என்ன எவ்வளோ படங்கள் பண்ணாலும் அது வந்திருக்கு போயிருக்கு பட் பிரபுன்னுடைய சென்டிமெண்ட் எப்போயுமே வந்து திருநெல்வேலியில் வந்து அவர் கூட நான் அது பண்ணதுனால தான் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு திருநெல்வேலி சூப்பர் குட் ஃபிலிம்ஸு ஸோ பிரபு சார் முதல்ல அந்த படத்தில் பிரபு சாரோட பதினெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாக நான் நினச்சிக்கிறேன் அது முதல் விஷயம் இன்னொன்று வந்து இந்த பதினெட்டு வருஷம் என்னை ஒரு நடிகனாக என்னை ஒரு எனக்குள்ள ஒரு விஷயத்தை எல்லாமே கொண்டு வந்தது எல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிற பத்திரிக்கை மீடியா தான் இந்த பத்திரிக்கை தான் என்னை இந்த பதினெட்டு வருஷமாக என்னுடைய டிராவலில் என் கூடயே இருந்து என்னுடைய நண்பர்களா தோழர்களா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக நான் வந்து என் ஃபேமிலியை விட அதிகமாக நான் வந்து ரொம்ப ப்ரெஸ் பீப்புள்ஸை மதிக்கிறேன் நான் எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்கள் கிட்டே எப்பயுமே க்ளோஸாக இருந்திருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த இது வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி ஸோ அதுதான் உத்தரவு மகாராஜா இந்த படம் உத்ரவ் மகாராஜா வந்து கதையை கேட்டோடனே கதை க நல்லா இருந்தது நானே ஸ்ரீமன் எல்லாமே தான் ஒன்றா கேட்டோம் போல ஃபஸ்ட்டு கேட்கும்போது தான் எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பெரிய செலவு நம்ம நடிகனாக இதில் வந்து மட்டுமே இருக்க முடியாது இந்த படத்துடைய பெரிய செலவு செகண்ட் வந்து சிஜி இருக்குது இவ்வளோ தான் இந்த படம் நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த படம் வந்து பண்ணாலும் வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்டே போய் சொல்லி உதயா வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க முடியுமான்லாம் நினைப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி எந்த வித இதுவுமே இல்லாமல் ஒரே பிளாங்க் ஒன்றுமே கிடையாது அப்போ என்கிட்ட ஃபண்ட்ஸ் என்னன்றது அதெல்லாம் கிடையாது நான் படம் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஆசிப் சார்ட்ட அந்த கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த கதைக்காக அவ்வளோவும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ஆசிஃப் சார் ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாேருக்குமே உங்களுக்கு ஒரு புது கண்டெண்டாக எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு புது கண்டென்ட்டாகவும் ஒரு புது டைமென்ஷனில் உள்ள ஒரு படமாக தான் இருக்கும் நிச்சயமாக இந்த படம் எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது இதெல்லாம் இருந்தது எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது எல்லாமே என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான் அவங்கவுங்க இந்த படத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே சொந்த படம் மாதிரி ஸ்ரீமனாக இருக்கட்டும் கோவை சார்லாமா இருக்கட்டும் நாசர் சாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே இருக்குது இந்த படத்தில் நீங்க விஷால் கார்த்திகை தவிர ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே இருக்குது இந்த படத்தில் ஸோ அது வந்து எல்லாமே எனக்கு வந்து யாரும் வந்து என்கிட்ட வந்து இது வேணும் இது வேணும் ஜென்ரலாக எல்லாரும் அவங்க ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்குலாம் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்துவே பத்தாது இன்னும் கூட ப்ரெஸ் மீட்லையாக இருக்கட்டும் சரி எந்த விஷயமா சொல்லி இந்த படம் நல்லா வரும்னு சொல்லி நிறைய விஷயம் குறிப்பாக பிரபு நான் வந்து நான் வந்து அவரை வந்து அவர் பக்கத்தில் தான் ஆடம் சொன்ன மாதிரி அவர் இருந்தாலே நம்மள ஒரு கை கட்டி மரியாதை தான் அவர் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ணா ஏன்னா நான் ஆரம்பத்தில் இருந்து திருநெல்வேலி படத்துலேருந்து எனக்கு அவர் வந்து டைமிங் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் அந்த டைமிங் எப்படி வருதுன்னு அவர் தான் நாங்கள் திருநெல்வேலி ஷூட்டிங் அப்போது காலையில் ஆறரை மணிக்கு நான் ஆறே காலுக்கு வித் மேக்கப் போட இருப்பாங்க அதெல்லாம் வந்து தான் நாங்களாம் வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கோண்ணே அது உங்கள் கிட்டே இருந்தால் நாங்கள்லாம் கற்றுக்குறோம் ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த டைமிங்கு ஒவ்வொரு நிமிஷமும் இது எனக்கு வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் நான் ஹீரோவே கிடையாதுங்க தான் ஹீரோ படத்தில் ஹண்ட்ரட் இந்த படத்தில் பிரபோனம் தான் ஹீரோ இந்த படத்தில் நான் ஹீரோ கிடையாது அவர் இருக்கிறதுனால தான் இந்த படத்துடைய வேல்யூ ஜாஸ்தி அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் சரலமால நான் சார் இந்த படத்தோடைய ஆர்டிஸ்ட் வந்து அதான் நான் சொல்றேன் என்ன நான் மைனஸா நினைச்சிக்கிறேன் என்ன நான் மைனஸா நினைச்சுக்கிறேன் இந்த பிளஸ் தான் இந்த படம் வந்து ஆஹ் உத்தரவ மகாராஜா வந்து இன்னைக்கு பெருசா இருக்கும் அந்த மைனஸ ப்ளஸ் இருக்குறது வந்து இந்த படத்தை பார்த்து நீங்க எழுதுறது இந்த படத்துடைய வெற்றி தான் என்னை வந்து பிளஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துல உள்ள எல்லாருக்குமே என்ன தேங்க் பண்ணிக்கணும் குறிப்பா ஆசிப் சார் இந்த படத்துடைய டேரக்டர் நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு டேரக்டர் வந்து என்ன வேணுன்றது தனக்கு தெரியணும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பட் என்ன வேணுன்றது எனக்கு தெரிய கரெக்டாக தெரியும் அதை வந்து பர்ஃபெக்டாக ஒவ்வொரு சீனுக்கு இது வேணும் இந்த ஆர்டிஸ்ட்டை மீட்ரு மீட்ரு போட்டு வேலை வாங்குறது வந்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப அபூர்வம் ஒரு புது டேரக்டராக இருக்குது நான் பார்க்கல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டராக நான் ஆசிஃபை பார்த்தேன் ஸோ ஆசிஃப் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு இயக்குனராக அவர் வந்து நான் ஆடியாலஜி சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார் ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறையா படங்கள் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இட்டுக்கப்புறம் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி பாலாஜி ரங்கா சார் அவருடைய மேக்கிங்கு அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு டோன் கொடுக்கறது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக பண்ணார் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் நரேன் பாலகுமாரன் நான் அவர் பார்த்தோன்னா பயந்தேன் படம் நல்லா வந்திருக்கு ஐயோ ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ண போகிறாருன்னு ஒரு சின்ன பயம் வந்துகிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தா ரீரிக்கார்டிங் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட சங்கீதா ஸ்டுடியோலேயே கிட்டத்தட்ட அதே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அங்கேயே டேரா போட்டேன் எல்லாருமே ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஏன்னா இந்த படம் வந்து மிக்ஸிங் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எல்லாம் எல்லா ட்ராக்குமே ஒன்றா சேர்த்து கரெக்டாக அந்த டைமென்ஷன் கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த படத்தில் நாமுத்துக்குமார் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது அப்போ தான் நாமுத்துக்குமார் சார் நான் இப்போ அவர் வந்து எல்லா படத்துக்கும் என் படத்துக்கு எழுதுவார் கரெக்டாக அது அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அவர் வந்து ரெண்டு பாட்டு எழுதி என்னட்டு வந்து இந்த படம் பாட்டு எழுதும்போதே கதை கேட்கும்போதே போதே சொல்கிறேன் உதயா அந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு சொன்னார் ஸோ அந்த அவர் இல்லைன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாமே தளபதி தினேஷ் ஹாஸா இருக்கட்டும் ஃபைட் மாஸ்டரு சாண்டி மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் வந்து அதே மாதிரி படத்துடைய கோ டேரக்டர் ஞானமாக இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் குமாராக இருக்கட்டும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா எல்லாருமே என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து சேகரிலேருந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அதே மாதிரி வெளியில் எப்படி மக்கள் நினைக்கிறாங்களோ இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் குறிப்பாக எடிட்டர் நம்ம எடிட்டரும் வந்து ஆண்டனி சார் அஸ்டன்ட்டு அவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாம் அது நீ உட்காரு இதை வரணும் இப்படி வரணும்னு சொல்லி நான் நிறையா வச்சிருக்கேன் கார்த்தி எடிட்டட் அஸ்டன்ட் இந்த படத்தில் அவள் ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கான் ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரில இந்த படத்தில் வெற்றிதான் குறிப்பா உன்னை ஒண்ணும் சொல்லிக்கிறேன் அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 சிரமம் அதுவும் ஒரு நடிகன் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஏன்னா இன்னொன்று என்னென்னா நடிகா இன்னொன்னு விஷயம் என்னென்னா இந்த படத்தை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்காந்துட்டு இன்றைக்கி படத்தை எடுத்துட்டோம் அந்த படத்தை எடுத்த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது ஒரு பெரிய லேபிள் ஒரு படம் வந்து பண்ணணுன்னா அது ஒரு பெரிய லேபிள் வேணுங்க அந்த லேபிள் இல்லைனா எப்படி படம் ரீச் ஆகும் அந்த லேபிளில் கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அந்த படத்தை பார்க்க வைக்கிறது அதை விட அது பார்க்க வச்சு அவங்க இன்னைக்கு படத்தை வந்து மொத்தமாக வேலை கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே கிடையாது எப்படியாவது இந்த படத்தை வந்து நம்ம படமாக்கலாம் எப்படியாவது வந்து அதையும் நம்ம கொடுக்குறோம் அதையும் கொடுக்குறோம் பட் அதுக்கும் டிலே ஆகுது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பதினாறாம் தேதி தயாரிப்பாளர் சங்கத்தில் நானும் இருக்கேன் நடிகர் சங்கத்திலும் இருக்கேன் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் பதினாறாம் தேதி வந்து மிடில் பட்ஜெட் படமோ சின்ன பட்ஜெட் படமோ கொடுத்துருக்கு இப்போ ஒரு விஷயம் வெளியில் வருது அடங்க மருவும் சீதா காவியும் அந்த டேட்டில் வரப்போகுதுன்னு ஒரு விஷயம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் வருது இப்போ பதினாறாம் தேதி நான் வரேன் பதினாறாம் தேதி நான் வரேன் இப்போ இந்த படம் அடங்க மருவ சீதா காதி வந்து இந்த லிஸ்ட்ல இல்லை ஸோ திடீர் அதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி எனக்கு உறுதியாக இருக்கேன்னு சொல்றாங்க திடீர்னு வந்துட்டா ஏன் நிலமை என்ன எனக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும் ஜெயம் ரவி கொடுப்பாங்களா உதயா கொடுப்பாங்களா ஸோ நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு பதினாறாம் தேதி மிடில் க மிடில் படமோ சின்ன படங்களும் வருதுன்ட்டு அந்த ஒதுக்கி மீதி அடுத்த வாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல இப்போ காட்டின் மொழி வருது உத்தரவு மகாராஜா வருது செய்யணும் ஒரு படம் வருது ஆர்கே நகர்னு ஒரு படம் வருதுன்னு சொல்கிறாங்க அது ஓகே எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் தெரியாது ஏற்கனவே சர்க்கார் வந்து இருக்கும் ஸோ இது கிடைக்கணும் இப்போது நான் பதினாறு விட்டார் திருப்பி எப்படி டேட் புக் போட முடியும் ஸோ இன்றைக்கி படம் ரிலீஸ் காலகட்டங்கள் இதாக இருக்குது நான் இந்த இது வந்து ஒரு அமைப்பு பிரச்சனை அந்த பிரச்சனை நான் சொல்ல விரும்பலை இது என்ன காரணம்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் மொத்தமாக ஒருங்கிணைச்சி சரி விட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்த்து வர வேண்டியது நைன்டி சிக்ஸ்த்து வந்துச்சு தோண்டா வந்துச்சு நான் வந்து வர முடியல சரி ஓகே நான் உள்ளே இருக்கேன் அதோடைய சூழ்நிலை தெரிஞ்சு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க எல்லாம் இப்போ நான் வந்து பப்ளிசிட்டி இருக்கேன் நான் ரிலீஸ் பண்ணுறேன் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அந்த படத்துடைய சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி சார் என் நண்பன் தான் ஜெயம் ரவி சார் உங்க ரெண்டு பேர் படம் வந்தால் இந்த தேதி வர படங்கள் டெஃபினட்டாக பாதிக்கும் டெஃபினட்டாக பாதிக்கும் என் படம் மட்டும் நான் சொல்லலை இந்த மற்ற படங்கள் எல்லாமே பாதிக்கும் ஸோ கொடுத்துருக்கிறது கவுன்சில் லெட்டர் கவுன்சிலும் இருக்கு கவுன்சில் லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் தயவு செஞ்சு இது தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அந்த டேட்டில் வந்து தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்காதீங்க மற்ற டேட்டில் பிளான் பண்ணிக்கிங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இல்லைனா திருப்பி எங்கே இருக்கோம் நம்ம எங்கே நிற்போன்றது நமக்கு தெரியாது கொஷின் மார்க்கும் ஸோ என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற அதாவது வந்து பத்திரிக்கை மீடியா ஒரு இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் ராஜஸ்தான இருக்கட்டும் உங்களுக்கு கண்டென்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த படமையும் மிக பெருசாக ஜெயிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை வந்து எனக்கு நிச்சயமாக இருக்குது ஏன்னா நான் வந்து எனக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது எனக்கு வந்து சினிமா தான் நான் வந்து அப்பா வந்து இது பண்ணுறாங்களா தம்பி இது பண்ணுறாங்களா நினைக்கிறேன் அவங்க ஒரு கட்டம் நான் வந்து என்னுடைய காலில் சொந்தமாக நின்று நான் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செங்கல் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கேன் படம் பார்த்து பிடிக்கல இருக்குன்ற சொல்கிறது கருத்து ஓகே பிரச்சனை கிடையாது ஆனால் படத்தை நான் வந்து கொண்டு வர கொண்டு வந்து இந்த படத்தை நான் வந்து பதினாறாம் தேதி கொண்டு வரேன் அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட் சின்ன படங்கள் அந்த டைமில் வர சப்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் நான் வந்து அதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் குறிப்பாக வந்து ஆனால் நான் எவ்வளோ அவங்களுக்கு நன்றி சொன்னாலும் பற்றாது எனக்கு ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் உட்கார வச்சது எனக்கு ஒரு 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 உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டென்ஷன் ஓடிட்டே இருக்குது பிரபுணன் இவ்வளோ நேரம் உட்கார வச்சுமே ஸோ நான் எப்பயுமே வந்து எனக்கு அண்ணன் தான் நான் வந்து அவர் அவரை ரொம்ப மதிக்கிறேன் ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு இந்த செந்தில் சார் அடிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க நான் யாராவது பேர் விட்டுருந்தா என்ன மன்னிச்சிக்கணும் ஸோ ஸ்ரீ அக்கா சரளாக்காக்கு நன்றி ஸ்டீம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இருக்க எல்லா டெக்னீஷியன் இதே மாதிரி பிரியங்கா ஹீரோயின் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஹீரோயினாக அவங்க வந்து இப்போது மலையாளத்தில் காயம் களம் கொச்சினின்னு ஒரு படம் அந்த படம் வந்து அவங்க பெரிய ஹிட்டு நிவின் பாலியோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் பெரிய ஹிட்டாகிடுச்சு ஸோ அந்த படம் வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சிம்பிளிசிட்டி இது மாதிரி ஒரு ஹீரோயினி வந்து பார்க்க முடியாது இப்போ வந்து அவங்கள வந்து அவங்களே வந்து நான் ட்ரெயினில் வரேன் எனக்கு ஃப்ளைட் வேண்டாம் நான் பஸ்ஸில் கூட வரேன் இந்த ஹீரோயினி வந்து எப்படி வந்து ஒரு ஹீரோயினின்னு சொன்னாலே ஃப்ளைட்டு கேட்பாங்க இது கேட்பாங்க பஸ்ஸில் வந்திருக்காங்க இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கு பஸ்ஸில் வந்திருக்காங்க அதுவும் நம்ம டிக்கெட் பஸ்ல வராங்க அவங்களே இப்படி இல்லை இல்லை நான் வரேன் பிரச்சனை இல்லை சார்னு சொல்றாங்க ஸோ இப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி ஷேரா அதே மாதிரி மதுமிதா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ நிச்சயமா இந்த படம் வந்து என்னுடைய கேரள ஒரு மிகப்பெரிய படம்லாம் ஆக்குறது என்னுடைய குடும்பம் நான் அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன் ஏன்னா நீங்க தான் என்னுடைய தெய்வங்கள் பார்த்து வருகிற வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பெரியவர்களுக்கு வந்து பாதம் தொட்டு வாழ்த்து தனோட சிறியவர்களுக்கு உங்கள் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறது தான் இங்கே வந்து எல்லோரும் பேசுனது அதே மாதிரி தான் நானும் அதை ஆமோதிக்கிறேன் மனோபல் அவர்கள் மனோஜ்குமார் அவர்கள் தனஞ்சயின் சார் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் நான் வந்து ஆமோதிக்கிறேன் அதை தான் அதுக்காக அதுக்காக அப்படின்னா நான் அதை பற்றி பேச தேவை அர்த்தம் ஆனால் ஒன்று மட்டும் நான் இங்கே இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒருத்தர் வந்து ஒரு ஹிந்துவாக ஒருத்தர் வந்து கிறிஸ்டனா ஒருத்தர் வந்து முஸ்லீமாக பார்த்து தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன் தான் இவ்வளோ தூரம் நான் வந்து வளர்ந்துருக்க மாட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் அந்த ஒத்துமை இருக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான அபிப்பிராயம் ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது டைரக்டர்ஸ் கூட அறிமுகமாக படி இருக்கேன் நான் அறிமுகம் பண்ணதை விட அவங்களோட திறமையால் வந்து அவங்க வந்து படங்கள் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் ஆசிஃப் குரேஷி இதெல்லாம் இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க எந்த சாதி சனம்லாம் பார்த்துருந்தேன்னா நான் சத்தியமாக இந்த மேடையில் நான் நின்று இருக்க மாட்டேன் நான் ஸோ அந்த வகையில் வந்து ஏதோ தம்பி ஆடம் வந்து ஏதோ சொல்லியிருந்தாருன்னா அவரோட ஆர்வத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட மேடை இல்லை இது அப்படிப்பட்ட படமும் இது இல்லை ஆகையால் வந்து வெளியே வந்து யாரும் பெருசாக எல்லாம் போட வேண்டாம் அந்த படத்தில் அந்த படம் ஒரு நல்ல படம் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும் அது நீங்கள் போதும் ஆகையால் இந்த படத்துக்கு வந்து ஆசிஃப் உதயா தம்பி உதயா வந்து திருநெல்வேலி படத்தில் வந்து நடித்தார் அண்ணன் ஏல் அவரோட ஐயா வந்து என்னை வந்து அன்புக்கு இணங்க அந்த படத்தில் நடித்தேன் ஆர் பி சௌத்ரி சார் அதுவும் ப்ரொடியூசரு அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி நான் பார்த்துருக்கேன் தம்பி வளர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த சப்ஜெக்ட் வந்து அவர் சொல்லும்போது ஐ லைக் த சப்ஜெக்ட் ஆசிஃப் குரேஷி அதாவது வந்து இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் இயக்குனர்கள் இருக்காங்க நம்ம வந்து சீனை கொடுத்து சார் நடிகைன்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க நம்ம ரெண்டு மூணு விதமாக காட்டுவோம் இது ஓகேன்னு அப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இயக்குனர்கள் இருக்காங்க அந்த வகையில் வரக்கூடியவர் ஆசிஃப் இஸ் எ குட் வெரி குட் டைரக்டர் நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வந்து எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணி இந்த டப்பிங்கில் எனர்ஜி போயிருக்கோம்ப்பா உனக்கு ஏன்பா உதயா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அவர் அதே மாதிரி எங்கள் எல்லோரையும் வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு குடும்பமாக படத்தில் வந்து நடிக்க வச்சு எங்களுக்கெல்லாம் நல்ல ரோல் கொடுத்து இப்படி ஒரு படத்தை வந்து செலவு பண்ணி கொடைக்கானல்லாம் நாள்லாம் அழைச்சிக்கிட்டு போய் எங்களை வந்து அழகாக வந்து அவரோட பாலாஜி கேமராமேன் காட்டியிருக்காரு எங்கள் அண்ணன் ரங்காவோட பிள்ளை அவர் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் வந்து பண்ணும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது அண்ட் நான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நடித்ததில் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அது நீங்கள் படம் பார்த்தா தெரியாது அதே மாதிரி தம்பி நரேன் இட்ஸ் கிவன் சம் குட் மியூசிக் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கும்போது தான் இப்போ வந்து என்ன தேவிமண் என்ன நாங்களாம் இன்னும் அப்படி எங்காவே தெரியலாம் நம்ம இல்லையானே அதாவது நீங்களும் தான் இங்கே இருக்கீங்க ஸோ அந்த வகையில் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் வெரி யாங் ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆசிஃப் இயக்கத்தில் தபி பாலாஜி அப்புறம் நரேன் உதயா இவங்க எல்லாருக்குடியும் அப்புறம் வந்து பிரியங்கா பிரியங்கா இஸ் வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட் பிரியங்கா இப்போ வந்து அவர் நவீன் பால் நடித்த படம் இப்போ வந்து மோகன்லால் கூட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு பெரிய ஹிட் அந்த படம் ஸோ அந்த லக்கு எங்களுக்கும் வரட்டுமா தேங்க் யூ அப்புறம் அஃப்கோர்ஸ் ரெக்கார்டஸ்ட் இங்கே இருக்கார் அவர் சொன்னது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே எல்லாேருமே இந்த படத்தில் நான் தான் ஜாலியாக வந்து நடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டேண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் இட்ஸ் எ குட் ரோல் ஐவ்டன் குட் ரோல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்ரீமான் தம்பி இங்கே இருக்கார் அண்ட் அவர் எப்போவுமே வந்து எல்லோரையும் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை எப்போவுமே கூட உற உறுதுணையர்னு எப்பவுமே அவங்க எல்லோரும் பற்றியும் நல்லா பேசக்கூடியவர் நான் ஒரு வார்த்தை கூட தம்பி வந்து தப்பாக பேசி நான் கேட்டதே இல்லை ஸோ அதே மாதிரி வந்து ஆடம் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் எம்சியை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து நடிகராக வந்திருக்கீங்க வி வெல்கம் யூ டு திஸ் இண்டஸ்ட்ரி தம்பி இங்கே எப்படி இருக்காங்களோ நான் ஐ ஐம் ஆல்சோ லைக் யூ இப்போ உங்கள் கூட நடித்ததில் எனக்கும் ஒரு பெருமை தான் ஆடம் கூடயும் நினச்சிட்டேன் அப்படிங்கிறது ஆகையால் இந்த படம் வந்து ஒரு டீம் ஒர்க் ஒரு டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்க எல்லாம் நீங்கள் இருந்து நீங்க எல்லாம் வந்து இவங்கள வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரிலீஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது அது அவர் தம்பி சொன்னார் ஒருவேள் ஜெஎஎம் ரவியோ தம்பி விஜய் சேது அவங்க நினச்சிக்கிட்டா அதை பேசிக்கிட்டோம் அதை பேசிக்கிட்டோம் அதை பற்றி எனக்கு தெரியாது இப்படி இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை நடிச்சோங்கிறது அப்புறம் வந்து ஏதோ அரசியல் கட்சி சொல்கிறாங்க எது இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வந்து என் ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு தெரியும் டைமண்ட் பாபு சார் இருக்கார் கூட நீங்களாம் ஃபோன் பண்ணி எதை பற்றி எதாவது பற்றி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நேற்று ஒரு விஷயம் வந்துச்சு இது மாதிரி வந்து நான் வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் சேர போகிறேன் அப்படி இப்படின்னு அதாவது அந்த பார்ட்டியை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறதா எங்கள் அப்பா ஒரு பெரிய காரணம் அந்த பார்ட்டியில் இன்றைக்கி வந்து சிவாஜி ரசிகர்கள் அவர்கள் இருக்காங்க அந்த ஆர்வத்தில் யாராவது ஏதாவது போட்டிருக்கலாம் அது ஸோ ஆகையால் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ எங்கள் வீட்டுக்கு வராங்க ஒரு பெரிய தலைவர் ஒரு வீட்டுக்குன்னு சிவாஜி அவர்கள் வீடுகளுக்கு எல்லாரும் வெல்கம் அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் சில ப்ரெஸ் மீட்லாம் வந்து வச்சிருக்கேன் சிவாஜி சார் வீட்டுக்கு நீங்கள் அத்தனை பேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வருவீங்க காரணம் என்னென்னா அவர் மேலே வச்சுருக்க அன்பும் எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் வச்சுருக்க பாசமும் தான் அந்த வகையில் வந்து எந்த தலைவர்கள் எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து டெஃபினட்டாக வரவேற்போம் அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி அவர் வந்தார்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து நான் எந்த அரசியல் கட்சியில் இல்லை அதை வந்து உங்கள்கிட்ட தாழ்மையான சொல்லிக்கிறேன் பட் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது டெய்லி பேப்பர்லாம் படிக்கிறேன் பேப்பரை படித்தி பேப்பரை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு நியூஸை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு ஆகையால் வந்து இது வந்து இல்லை அப்படிப்பட்ட இல்லை அப்படி அரசியல் நான் செய்கிறதா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்து என்னோடய பிரதர்ஸு சிஸ்டர்ஸு உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் இறங்க மாட்டேன் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைய நீங்கள் தான் உங்கள் கையில் இருக்குது தேங்க்யூ இந்த படத்தில் வந்து என்னை வந்து நீங்கள் டாலரேட் பண்ணி நீங்கள் தான் என்னை ஆமாம் நிக்கல் நிக்கல் நிக்கலுக்கு நன்றி அப்புறம் தம்பி எடிட்டர் தம்பிக்கும் நன்றி எடிட்டர் தம்பி வந்து இப்போது ஓ பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்வேன் அது பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஆல் யங் பாய்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட பணிபுரிந்தது பணிபுரிந்ததில் தேங்க்யூ ஃபார் காலிங் இயர் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் நடந்துச்சு என்னால் வர முடியல உதய அதுக்கு வந்து சாரி சொல்கிறேண்ணா அந்த காரணத்துக்காக தான் எப்படியாவது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நான் ஓடியாந்துட்டேண்ணா தேங்க்யூ இருபத்தி அஞ்சாவது வருஷம் இது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதாவது வளர்ந்து சின்ன வயசில் அதை சொன்னால் என்ன டை அவ்வளோ நல்லா போட்டுருக்கீங்கன்னு கேட்பீங்க அதை வேண்டாம் உதயா ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது போது உதயக்கிட்ட கேட்டது வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி சூழ்நிலையில் இந்த ஃபிலிம் பண்ணோன்னா நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாரும் வேணும் அண்ட் ரெண்டாவது இதுக்கான பட்ஜெட் வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து நம்ம ஃபேமிலி ஃபேமிலின்னு அடிக்கடி வாயில் சொல்லிப்போமே அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை வெளியில் கொண்டு வர முடியும் இல்லைன்னா நீ போடுற பட்ஜெட்டில் இது எப்படின்னா ரெண்டு கரண்டி மாவு வச்சுக்கிட்டு விஜிபி தோசை சுட்டிருக்கார் ஸோ இல்லை நீ கேட்கணும் ரெண்டு கரண்டி மாவு வச்சுக்கிட்டு விஜிபி தோசை சுட்டிருக்கார் என் என்னுடைய ஃபாதரும் ஃபிலிம் ப்ரொடியூசர் தான் நாங்கள் ஒரு இருபத்தி மூணு சென்சார் சர்டிஃபிகேட் எங்கள் ஆஃபீஸ்லேயும் வச்சுருக்கோம் பை த கிரேஸ் ஆஃப் காட் எங்கள் அப்பா படம் எடுக்கிறத நிறுத்திட்டார் ஒரு ஒரு பத்து வருஷமா ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வெறும் அட்வைஸும் இது மட்டும் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னு கேட்டால் இனிமேல் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லைப்பா அப்படின்னார் ஒரு ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சினிமாவை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பரம்பரை பர்சனாலிட்டி அவர் சடன்னாக சொல்லும்போது நிறைய பயம் இருந்தது ஸோ அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே மற்ற தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேரோடவும் மீட்டிங்ஸ் அது இதுன்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ப்ரொடியூசர் மட்டுமே ஃபைனான்சர்ஸ் கிட்ட சைன் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தன்னை நம்பி அந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைத்து இந்த படம் பண்ணி முடிச்சிருக்காருன்னா அவர் சிந்தினது வேர்வை இல்லை சத்தியமாக ரத்தம் அண்ட் இதில் வந்து நட்பு அப்படின்றது வெறும் வாயில் மட்டும் இல்லை திஸ் ஃபிலிம் ஹஸ் காட் ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்லி அது பிரபுசாராக இருக்கட்டும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி சைன் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா மற்ற எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகலை அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃபியூ ஹிண்ட்ரன்ஸ் இன் ஃபைனான்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிலேக்கு காரணம் வந்து தன்னுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஓவர்ஸ்கிறது நிறைய இருந்தது இப்போ அதுக்கான மேக்கப் மேன் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அப்படியே போயிருந்துருக்கலாம் தானே மாறணும் ஆளாக மாறணும் அதனால் அது அதுக்கான டைமிங் அவர் எடுத்துக்கிட்டு செஞ்சார் ஒன்ஸ் பிரபு சார் ஒத்துக்கிட்டு இந்த ஃபிலிம் போகலான்னு சொன்னதுக்கப்புறமா எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை ஸ்டாப் அங்கங்கே ஆனதுக்கான இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து தன்னுடைய சொந்த சேஞ்ச் ஓவருக்காக மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அதாவது படம் நல்லா இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சேதுவில் என்ன மாதிரி எழுதுனீங்களோ அதே மாதிரி உத்தரவு மகாராஜாவுக்கும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனசுலேருந்து நீங்கள் எழுதுகிற வார்த்தை தான் இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கூட்டத்தை மறுபடியும் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டூ எவ்ரி ஒன் அண்ட் கைண்ட்லி சப்போர்ட் இந்த படம் வந்து எங்களது டபி டப்யூ மூவி இந்த படத்துலேயே இன்றைக்கு அவகாஷம் கொடுத்து உதயா சார் ஆசிஃப் சார் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்போது நாங்கள் சின்ன சின்ன இந்த பார்த்துருக்கேன் பிரபு சார் அவர் கூட நான் இப்போது அவர் பக்கத்தில் இருக்கேன்னா எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கேன் ஈவன் ஆக்டிங் பண்ணும்போது கூட அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டார் எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதோ எப் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எனக்கு இப்போது எல்லோருமே பிரபுசர் பற்றி அவ்வளோ பேசும்போது நானும் கூட அவர் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கேன் ஈவன் இந்த படத்துலேயும் நாங்கள் ஒரு ஸ்மால் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கேன் ஃபஸ்ட்டு படத்துலேயும் இவ்வளோ வந்தால் போதும் அவ்வளோ எனக்கு மைண்டலி ஃபிக்ஸ் ஆகிருக்கேன் ஸோ இந்த படத்திலேயே நானும் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அவ்வளோதான் இங்கே ஒரு தயாரிப்பாளராக இல்லை ஒரு நடிகராக இந்த படத்தில் எனக்கும் ஒரு ரோல் இருக்குன்றதுனால நான் வந்திருக்கேன் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முதல் எங்களுடைய அண்ணன் இளையத்திலும் பிரபு அவர்களுக்கு காலை வணக்கம் இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்தது மிகப்பெரிய சிறப்பு உதயா கொடுத்த மிகப்பெரிய அந்த ஆசைக்கு ருஷி கொடுத்த மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு நான் சொல்வேன் நன்றி சார் அண்ட் இந்த மாதிரி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு உதயா பண்ண உழைப்பு அன்பிலிவபுள் இன்ஃபேக்ட் நான் பார்த்தேன் அந்த ஸ்ட்ரகிளை பார்த்தேன் ஒரு ஒரு ஆக்டரையும் அவரே பர்சனலாக கால் பண்ணி ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு ஒரு ஆக்டருக்கும் ஃபோன் பண்ணி சார் இந்த தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் மார் முந்தநாள் நாள் ஈவினிங் ஃபோன் வரும் அந்த ஒரு தயாரிப்பாளருடைய பெயின் ஸ்ரீமன் சார் ரொம்ப அழகாக சொன்னார் அந்த தயாரிப்பாளருடைய பெயினை நான் பார்த்தேன் சம்டைம் எனக்கு தோணும் இவ்வளோ போராட்ட தேவையா வாழ்க்கையில் ஏதாவது படத்தில் நடிச்சுட்டு போயிடலாமே எவ்வளோ படங்கள் இருக்குது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அந்த வெரி இது வந்து ஒரு ஜோக் இல்லை நான் பார்த்து உண்மையிலே நான் ஃப்ரஸ்டேட் ஆனேன் ஐயோ ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமா ஒரு படம் எடுக்கிறதுக்குன்னு ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கேலு எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கணும் எல்லாருமே பிஸி ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரபு சார் பிஸி நாசர் சார் ஸ்ரீமன் வந்து பிஸி அண்ட் கோவை சர்லா மேடம் பயங்கர பிஸி நிறைய படம் இருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் சார் ஃப்ரீ மனோபாலா சார் பிஸி இவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்ட் படம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் 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 இல்லாத ஒரு சீனும் இல்லை எல்லாமே வெல் நோன் பாப்புலர் ஆர்டிஸ்ட் வேணும் அவங்க டேட்டும் வேணும் எல்லோரும் காம்பினேஷன் டேட் வேணும் அதை விட முக்கிய முக்கியமாக தன் பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க வரணும் அப்படின்னு வரும்போது அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வருவாங்க கம்மியான பட்ஜெட்டுன்னு வச்சிங்களேன் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு கோஆர்டினேஷன் வந்து பண்ணதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எல்லாரும் ஏன் கொடுத்தாங்கன்னா உதயான்ற ஒரு நல்ல மனிதர் இருக்குது உதயான்ற ஒரு நல்ல நடிகர் இருக்குது உதயா வந்து பை ஹார்ட் இஸ் வெரி பியூர் கோல்ட் லைக் ஐ ஐநோ பர்சன் அந்த ஒரு ஹார்ட்டுக்காக தான் எல்லாருமே அந்த நல்ல இதயத்துக்காக தான் எல்லாருமே நடித்தது உதயா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இந்த ரொம்ப சின்சியர் முயற்சி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம தான் நடிப்பாங்க படம் ஃபுல்லாக எல்லா சீன்லேயும் அதில் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் வேற ஒரு ஆக்டர் நடிக்க வேண்டியது கொஞ்சம் டேட் கஷ்டமாக இருக்குது நீங்கள் நடிக்க முடியுமா அப்படின்னாரு நான் சொன்னால் ஏதோ ஒரு கேமியோ இருக்கும் அப்படின்னு நினைச்சார் நம்ம ஜென்னலாக எல்லாரும் சொல்லுவாங்க சார் ஒரு சீன் வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு திடீர்னு பார்த்தா அங்கே வந்து நின்னா ஆசிப் சார் சொல்கிறார் உங்களுக்கு பக்கமாக டைலாக் இருக்குன்னு அய்யோயோ என்னையா இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணமா அப்படின்னு ஆமா அப்படின்னு அதில் நம்ம செந்தில்லாம் நடிச்சிருக்கார் நானும் செந்தில் சார்லாம் நடிச்சிருக்கோம் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்துட்டுருக்கார் அவரும் நடிச்சிருக்காரு நானும் அவர் நடிச்சிருந்தோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நின்றுட்டு நம்ம கூட்டத்தோட கூட்டமாக இருக்க போகிற போல இருக்கு நினைச்சிருந்தோம் கடைசியில் பார்த்தா திடீர்னு ஆசிப் வந்து எனக்கு சார் முதல் சீன்லேயே ஆரம்பிக்கும் போதே நீங்கள் தான் டைலாக் பேசினோம் இந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளேஷன் நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்பா மாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நடிப்பு கல்லூரிக்கு எல்லாம் போய் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்ம பாப்தாவில் திருப்பி வந்து ஒருபடியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆனால் வென் ஐ சா த ஃபிலிம் அந்த பையனில் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆசிஃப் கிரேட் டெபு ஃபார் யூ ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டை ரொம்ப புரியிற மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்க அது உங்கள் ஐ திங்க் யுவர் பேஷன் ஃபார் சைக்காலஜின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் இது இது வந்து யாராலும் சொதப்பில்லாம் ஆனால் சொதப்பாமல் ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரெசென்டேஷன் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பிரபு சார் பார்க்கணும் கொல்ல அழகு சார் அன்னைக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த படம் செகண்ட் ஹாஃப் பிடிச்சோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி பச்சு ஐயோ இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு பிரபு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 என்ன சொல்லுது நம்ம ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நம்ம எவ்வளோ பப்ளியாக எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக ஒரு எனர்ஜிட்டிக்காக நம்ம பிரபு சார் பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு பப்ளியாக சாருடைய பெர்ஃபார்மன்ஸு அண்ட் நிறைய சொல்லிடக்கூடாது அந்த சீக்ரெட் போயிடும் அந்த எனர்ஜி அந்த படம் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக பிரபு சார் வந்து அந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டார் செகண்ட் ஆஃபில் முதல்ல ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உதயா பண்ணால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பிரபு சார் ஃபுல்லாக டேக் ஆஃப் பண்ணி பெருசாக கொண்டு போயிருக்கார் அந்த பேலன்ஸ் பண்ண ஆசைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு ஓவராலாக ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புதிய முயற்சி நான் சொல்லுவேன் படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு நான் அப்ரிஷியேட் பண்ண ஒரே விஷயம்னா ஒரு புதிய முயற்சி இதுவரையும் சம சினிமாவில் வராத ஒரு முயற்சின்றதை கேரண்டியாக சொல்ல முடியும் அது வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் என்னடா இப்படியெல்லாம் அட்டம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு புதிய முயற்சிகளை இன்றுக்குமே வர வைக்கிற இந்த ஊடக நண்பர்கள் மக்கள் ஆடியன்ஸு இப்போ வரிசையாக எல்லாம் நல்லா வெற்றி பெறுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் புதிய முயற்சி வந்தால் உடனே அதுக்கான ஆதரவு ஊடகங்கள்கிட்ட முதல்ல தொடங்குது அதுலேருந்து ஆரம்பித்து மக்கள்கிட்ட பெரிய லெவலில் வருது அந்த மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் நிறைய நடிகர்கள் நாங்கள் வந்து மனோஜ்குமார் சார்லாம் நடிச்சிருக்கோம் எங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு லைனில் எழுதினீங்கன்னா ஏதோ நல்லா பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நாங்களும் எங்களுடைய மீட்டர் போடலாம் என்ன சொல்கிறீங்க சார் நாங்களும் நடிக்கலாம் நிறைய எங்களை கண்டுக்க மாட்டிங்கன்னா எங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒன்லி பிரபசார் மட்டும் சொல்லி நீங்கள் உதயா மட்டும் சொன்னீங்கன்னா நாங்களாம் கண்டுக்காமல் போயிடுவோம் அதனால் எங்களையும் கண்டுங்க என்ன சொல்கிறேன் நம்ம ஆடம்ஸ் நாங்களாம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம்ல ஸோ எங்களையும் கண்டுங்க ரிவ்யூஸில் வந்து நல்லா பண்ணலன்னா திட்டுடுங்க அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லா நடிகர்களையும் அண்டு அப்படின்னு கேட்டுட்டு இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உத்தரவு மகாராஜா நவம்பர் சிக்ஸ்டீன்த் வருது ஒரு பெரிய ஒரு இந்த டைமில் நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நன்றி சொல்லணும் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் மூலமாக பதினாறாம் தேதி சின்ன படங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன மீடியம் படங்கள் மட்டும் வரணும்னு சொல்லிட்டு புதிய எங்களுடைய படம் காற்றின் மொழிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட செயலாம் கொடுத்துருக்காங்க நாங்களாம் வந்து ஒரு நண்பர்களாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படங்களை பதினாறாம் தேதி கொடுப்போம்னு நினைக்கிறோம் செய்யப் அண்டு உத்தர மகாராஜா அண்டு காட்டின் மொழியெல்லாம் ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும் ஊடக நண்பர்கள் அனைவருடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம் அண்டு எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அன்னைக்கு அங்கே ப்ரொடியூஸ் பண்ண படமும் நான் நடித்த படம் வர்றது வந்து பெரிய சந்தோஷம் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி அண்ட் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேடையில் இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கம் அப்புறம் நன்றி எனக்கு வந்து ஆக்சுவலாக டேரக்டர் சொன்ன மாதிரி இந்த சைக்கோ த்ரில்லர் மூவி வந்து பண்ணணும்னு ரொம்ப நாள் வந்து ஒரு ஒரு ட்ரீமாகவே இருந்தது அதுலயும் வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு கம்போசராக எவ்வளோ ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் வந்து எனக்கு உத்தரவ மகாராஜா வந்து ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிமாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறம்போது எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லை அவங்க ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் டேரக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற எந்த ஒரு ஒரு கம்பல்ஷன்ஸுமே இல்லாமல் ஒர்க் பண்ணது வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் சரி எனக்கு வந்து பெருசாக என்ன வந்து எந்த ஒரு கம்பல்ஷன் ஃபேக்டர்ஸும் இல்லாமல் தான் நான் ஒர்க் பண்ணேன் நல்ல டிஃப்ரெண்ட்டான என்னோடய க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டிசைன் பண்ணது ஸோ இதில் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கூ அவங்க ப அவங்க நடித்த படத்துக்கு வந்து நான் வந்து மியூசிக் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்டு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த சாங்ஸு இந்த மியூசிக் பற்றிலாம் வந்து எல்லாரும் வந்து பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கிற எந்த கம்போஸருக்கும் வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அண்டு ஒன் செகண்ட் தே தேங்க்யூ எவ்ரி ஒன்